ஜாலியன் வாலாபாக் படுகொலை 1919 பிப்ரவரியில் கொண்டு வரப்பட்ட ரௌலட் சட்டத்தின்படி விடுதலை போராட்ட வீரர் என சந்தேகிக்கும் எவரையும் விசாரணையின்றி கைது செய்து காலவரையன்றி சிறையில் அடைக்கலாம். சட்டத்தை கடுமையாக எதிர்த்த காந்தியடிகள் ஒத்துழாமை இயக்கத்தை அறிவிக்க நாடெங்கும் தேசபக்தி கொழுந்துவிட்டு எரிந்தது. 1919 ஏப்ரல் 10 ராமநவமி அன்று அமிர்தசரஸில் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஏராளமோர் பங்கேற்ற ஒரு ஊர்வலம் நடந்தது. இதனை பொறுத்து கொள்ள முடியாத ஆங்கில ஆட்சியாளர்கள் அந்த ஊர்வலத்தை ஏற்பாடு செய்த டாக்டர் சத்யபால், டாக்டர் சைபுதீன் இருவரையும் கைது செய்தனர். இது பஞ்சாப் முழுவதும் பெரிய கிளர்ச்சியை தோற்றுவித்து கைது செய்யப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று மக்கள் கோரிக்கைக்கு துப்பாக்கி குண்டுதான் பதிலாக கிடைத்தது. 13 சீக்கியர்களுக்கு புனித தினம் அன்று அமிர்தசரஸ்க்கு அருகில் உள்ள ஜாலியன் வாலாபாத்தில் ஒரு கண்டன கூட்டத்திற்கு ஏற்பாடு ஆனது. சுற்று வட்டாரத்திலிருந்து சுதந்திர தாகம் கொண்ட 1000 மக்கள் திரண்டனர். மாலை சுமார் 4:30 கூட்டம் தொடங்கிய 1 மணி நேரத்தில் ஜெனரல் டயர் 150 சிப்பாய்களோடு வந்து இறங்கினார். முன்னறிவிப்பு ஏதுமின்றி மக்களை நோக்கி சுட உத்தரவிட்டார். பெண்களும் குழந்தைகளும் மற்றவர்களும் உயிர் காக்க முண்டியடித்து ஓடினார்கள். ஜாலியன் வாலாபாக் என்பது சுற்றிலும் வீடுகள் சுவர்கள் நிறைந்த குறுகலான ஒற்றை நுழைவு பாதை கொண்ட ஒரு நிலப்பகுதி. மக்கள் அங்கிருந்து தப்பிச் செல்ல வழி ஏதுமில்லை. துப்பாக்கி சூட்டில் மட்டுமின்றி நெரிசலிலும் சிலர் சிக்கி மாண்டனர். இந்த சம்பவம் அனைத்தும் 10 நிமிடத்தில் நடந்து முடிந்தது. 1650 குண்டுகள் சுடப்பட்டன. சுமார் 1500 பேர் மரணம் அடைந்ததாகவும் 3000 மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் அன்றைய காங்கிரஸ் தலைவர்கள் பதிவு செய்தார்கள். அப்பொழுது பஞ்சாபின் துணை ஆளுநராக இருந்த மைக்கேல் என்பவர் ஜெனரல் டயருக்கு உங்கள் நடவடிக்கை அனைத்துக்கும் எனக்கு உடன்பாடு ஆனதே என்று தந்தி அனுப்பினார். துப்பாக்கி சூட்டிலிருந்து தப்பிக்க மக்கள் வழியில்லாமல் அந்த பகுதியில் அமைந்துள்ள ஒரு கிணற்றுக்குள் குதித்தார்கள். அந்த கிணற்றை நாம் இன்று பார்த்தால் கூட தெரியும். அதல பாதாளத்தில் உள்ள கிணற்றில் 120 மேற்பட்ட தியாகிகளை பழிவாங்கியது. அங்கே தியாகிகள் கிணறு என்ற பெயர் பலகையும் வைத்துள்ளார்கள். ஜாலியன் வாலாபாக்கில் உள்ள தரையில் சிறிய பிரமிடு அமைத்துள்ளார்கள். அவற்றில் இந்த இடத்திலிருந்துதான் மக்களை நோக்கி துப்பாக்கியால் சுட்டார்கள் என்று பொறிக்கப்பட்டுள்ளது. 100 தாண்டி வரலாற்று நினைவாக மாறிய இந்த ஜாலியன் வாலாபாக் இந்திய சுதந்திர போராட்டத்தின் கருமையான பக்கங்களின் பதிவுதான். இங்கே உயிர் நீத்த தியாகிகளின் நினைவை போற்றும் வகையில் அரசு ஒரு அணையாத ஜோதி ஒன்றை அமைத்துள்ளது. பார்வையாளர்கள் அங்கு சில வினாடிகள் மௌனமாக நின்று அந்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு இன்றும் செல்கிறார்கள். அங்கே கூடியிருந்த மக்களை கலைக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல, இந்திய மக்கள் மனதில் ஒரு பயத்தை ஏற்படுத்தவே நான் அப்படி சுட உத்தரவிட்டேன் என்று விசாரணை கமிஷன் முன் ஜெனரல் டயர் வாக்குமூலம் அளித்தார்.